ஆமா, நீங்களா யாருடா? நாங்க யாரா? வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜில் ஜோன் வழங்கும் ஃப்ரீ ஃபயர் நியூஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவை கொஞ்சம் முழுசா பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி தலைப்பு செய்திகளை பார்த்துட்டு வாங்க. பீமசக்தி ஸ்ட்ரிப்பில் மீண்டும் பரபரப்பு. ஆடம் இனத்தோர் தங்களின் ஊரான பீமசக்தி ஸ்ட்ரிப்பில் தார் சாலை அமைக்குமாறு சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அங்கு வரும் வாகனங்களை கொளுத்தி பெரும் போராட்டத்தில் இருக்கும் மண் சாலையை தார் சாலையாக மாற்ற வேண்டும் என்று ஆடம் இனத்தோர் அங்கு வரும் வாகனங்களை கொளுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவ இடத்திலே ஒருவர் மயங்கி விழுந்து மரணமடைந்த காட்சிகளும் வெளியாகியுள்ளது. இதை பற்றி அலுக்காளரிடம் தெளிவாக கேட்போம். கண்டிப்பாக ஐயா சாமி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பீமசக்தி ஸ்ட்ரிப்பில் தான் இருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் வந்து நடந்துட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி இந்த வழியில் போயிட்டு இருந்த எல்லா வாகனத்தையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு கொளுத்திட்டு இருந்தாங்க. நல்ல வேலையாக நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன், இல்லைன்னா நம்ம நியூஸ் ஓனரோட சேர்த்து என்னும் சேர்த்து எரிச்சு கொண்டு இருப்பானுங்க. இந்த போராட்டம் எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழியில் போகிற மண் வழியே தார் வழியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பெருசாக நம்ம நாளாகவே பார்த்தீங்கன்னா வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. அதை யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல, அதனால் இவங்க போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. போராட்டத்தில் இறங்கின எல்லாரையும் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. நன்றி அழுக்கலாக்க. அடுத்த செய்தியை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக ஃபேக்ட்ரி டாப்புக்கு போயிடலாம். நன்றி ஐசாமி. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி டாப்புக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம கூட இருக்கிறத பார்த்தீங்கன்னா கிளா, இவர் பார்த்தீங்கன்னா 100 வெற்றி இது வரைக்கும் பதிச்சிருக்காரு ஃபேக்ட்ரி டாப்பில், பாக்ஸிங் சாம்பியன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுங்க கிளா, இந்த 100 வெற்றி உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு எந்த ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்குன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இந்த வெற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை ஒரு பெரிய ஆளாக மதிக்க வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் யார்கிட்டையும் போய் பேசினா நூபுன்னு சொல்லிட்டு சீர்கிரிய மூட்டை போட்டு போயிடுவானுங்க. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த பொண்ணெல்லாம் வந்து என் பார்க்க நிற்கிது. அந்த அளவுக்கு நான் ஒரு ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன். இங்கே கீழே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா எமோட் போட்டுட்ருக்கான், அவனுக்கும் எனக்கு தான் அடுத்த மேட்ச். அவன் ஒரு பாட்டு, அவனை நீங்களே கூட அடிச்சிடலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக அடிச்சிடலாம். வந்து அடிங்களா அவனை, அடியாத்தி. அவன் நான் நினச்சதோட சாங்க இருக்கானே, என்னவே போட்டு தள்ளிட்டானே. எதிர்பார்க்கல இல்லை, நாக்கான் அவன் திரும்பி எழுந்து வந்து உன்ன நாக் போனான். நீ எதிர்பார்க்கல இல்லை, எமோட்டு போடுறேன், ரசிச்சு செத்து போட. அவ்வளோதான் ஐயா சாமி, ஃபேக்ட்ரி டாப்பில் வந்து மேட்ச் முடிஞ்சது. நீங்கள் அடுத்த செய்தியை கண்டினியூ பண்ணலாம். ஜிப்லைனில் பயணம் செய்வோரை துப்பாக்கி முனையில் மிரட்டி அவர்களிடம் இருக்கும் அனைத்து பொருள்களையும் சூறையாடும் கொள்ளைக்காரன் வெளிவந்த வீடியோ, வைரலாகும் வீடியோ. எல்லாம் உட்காருங்கடா, இழந்தீங்க தாலையிலே சுட்டுருவேன். ஐயா சாமி, நீங்கள் யாருன்னு தெரியல, கையில் கன்று வச்சுன்னு இருக்கீங்க. ஏதோ ஒன்று என்கிட்ட இருக்கிறதா கொடுத்துட்றேன், என்னை மட்டும் உசுராட விட்ருங்க சாமி. என்னடா மெடிக்கிட்டெல்லாம் கொடுக்குற, 1000 டைமண்டை கீழே போட்டு போடா. ஐயா என்கிட்ட ஜெடி வாங்க கூட காசு இல்லை, பாருங்கள் சொக்கா கூட போடல. என்கிட்ட போய் டைமண்ட் கேட்குறீங்களே, என்னை விட்டுருங்க சாமி. ஐயா பார்த்தா பாவமாக தான் தெரியுறீங்க, ஆனாலும் உங்களை சும்மா விடக்கூடாதுடா. நான் ஒரு கொள்ளைக்காரன், உங்களை தான் மிரட்டணும். அதுக்கு நான் எதனா பண்ணி ஆகணும், இந்த பொண்ணு எதனா பண்ணிட்டா? அந்த பொண்ணை கூண்டு போங்க, அதுக்கு தீனி போட்டு தீனி போட்டே நான் பஞ்சாப் பிரதேசாவே போயிட்டேன் சாமி. ஏன்டா என்கிட்டயே சாப்பாடு சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் தான் இந்த மாதிரி கொள்ளை அடிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் என்னடானா ஒரு தீனி முட்டையை ஏன் தலையில் கட்டுறது பார்க்குறீங்க? எல்லாரும் ஒழுங்காக டான்ஸ் போடுங்கடா. ஐயா சாமி, எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது சாமி, என்ன விட்டுரு சாமி. டான்ஸ் ஆடுன்னு சொன்னா எப்படி, பாட்டு போடனா தானே அவங்களும் ஆடுவாங்க. அடி பாவி சண்டாளி, பாட்டு தானே ஆடுங்கடா. நடன நாட்டியிலே நடத்திய நகைச்சுவை காட்சிகளை பார்த்தோம். பெர்முடாவில் பெரிய ரவுடியாக வளம் வரும் ஆண்டோனியோ அவர்கள் ஒரு புள்ளை ராவாக குடித்து விட்டு அங்கிருந்த காரை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக காடுகளில் ஓட்டிச் சென்ற அவர் மரங்களில் முட்டாமல் நேரே போய் ஒரு மர தடுக்கில் முட்டி அங்கேயே படுக்கென்று படுத்துவிட்டார். இதனை அறிந்த மேக்சிம் என்னும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தன் உயிரையும் பணையும் வைத்து ஜோனுக்கு வெளியே இருக்கும் ஆண்டோனியோவை எப்போவாறாவது காப்பாற்ற வேண்டும் என்று விரைந்து வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்ட காட்சிகள் இணையத்தில் பரவலாய் பகிரப்பட்டு வருகிறது. மேக்சிமை ப்ரோ பிளேயராக அறிவிக்க வேண்டும் என்று
பொதுமக்கள் அனைவரும் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஆகிய அனைத்து இணையதளங்களிலும் அவரை ப்ரோ பிளேயர் என்று ஹேஷ்டேக் வைத்து வீடியோக்கள் பதிவிட்டு வருகின்றனர். மீகளுக்கு இரண்டு மனைவிகள் இருப்பது அனைவரும் அறிந்த ஒரு செய்தியே. ஆனால் தற்போது பார்த்தீர்கள் என்றால், இரண்டு திருடர்கள் மீகளின் மனைவிகளின் வீடுகளில் புகுந்து அங்கிருக்கும் அனைத்து பொருள்களையும் சூறையாடும் காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. அவர்கள் கொள்ளையடித்தது மட்டுமல்லாமல் இறுதியில் மீகளுக்கும் பெர்முடா போலீசாருக்கும் பெரும் சவாலை விடுத்துள்ளனர். மீகளும் அவரது இரண்டு மனைவியாரும் கொச்சினாக் ஹோட்டலுக்கு சென்றிருந்த போது இச்சம்பவம் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருடர்கள் அங்கிருந்த அனைத்து பொருள்களையும் திருடும் காட்சிகள் தெளிவாக பதிவிடப்பட்டுள்ளது. மீகளின் வீட்டில் இருக்கும் சிசிடிவி கேமரா முன் நின்று திருடர்கள் சவால் விடுத்து சென்றுள்ளனர். ஏழு மீகல, நீ ஒரு இராணுவ வீரன், முன்னாள் இராணுவ வீரன், அதனால நான் பேசல, என் சிசியும் பேசுவான். ஹே மீகல், பெர்முடா போலீஸும் நீயும் டுபாக்கூர், அடுத்த வாட்டி வரும்போது உன் பொண்டாடி ரெண்டு பேரும் தூக்கி போயிடுவேன். அவன் பொண்டாடி தூக்கி நீ என்னடா பண்ண போற? நமக்கே சோறு இல்லை, அவங்களுக்கு எங்கிருந்துடா சோறு போடுறது? இந்த பார்த்துக்கங்க மீகல், பெர்முடா போலீஸ், நான் இந்த ஜிப்லைனில் தான் தப்பிச்சு போகிறேன். இந்த திசையில தான் என்னோட வீடு இருக்கு, முடிஞ்சா வந்து கண்டுபிடிங்கடா. வாங்கடாடி போடி பசங்களா. சொல்லுங்க அழுக்கு அலாக், பீக்கில் இருக்கிற மீகல் வீட்டில் இப்போ என்ன நிலைமை, அதை அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? நன்றி ஐயா சாமி. இப்போ பீகல் பார்த்தீங்கன்னா மீகல் வரலை, ஆனால் அவங்க ரெண்டு பொண்டாட்டி இங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து இருக்கிற ரெண்டு வீட்டையும் செக் பண்ணி பார்த்தும்போது அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே திருடப்பட்டிருக்கு. சொல்ல போனால் சேரு, டேபிள், சோஃபா, டிவி இதை மட்டும் விட்டுட்டு இருக்கிற ஸ்பூன் மோத கொண்டு எல்லாத்தையும் ஆட்டையாக போட்டுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீகளோட சின்ன பொண்டாட்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டையை ஒன்று போட்டு போயிருக்காங்க. இதில் பாருங்கள், அந்த டேபிள் மேலே இருந்த எதுவுமே காணும், பெட்டில் இருந்த எதுவுமே காணும், அதே மாதிரி இந்த டேபிளில் இருந்த எதுவுமே காணும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆட்டையாக போட்டு போயிருக்காங்க. ஸோ கொள்ளை அடித்தவங்க ரொம்ப காஞ்சி போனோம்னா இருக்கான் போல், அவ்வளோ கானில் இருக்கான். அதனால தான் மீகளோட ரெண்டு பொண்டாட்டி இருக்கிற வீட்டிலே தூக்கிட்டான். இந்த திருட்டு சம்பவம் பார்த்தீங்கன்னா பெர்முடா போலீஸுக்கும் மீகளுக்கும் பெரிய அவமானத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெர்முடா போலீஸாகவும் மீகளாகவும் தாக்கி பேசியிருக்காங்க. அவ்வளோதான் ஐயா சாமி, நியூஸ் இன்னைக்கோட முடிச்சுன்னு நினைக்கிறேன். நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன், டாடா பாய் பாய். கண்டிப்பாக அழுக்கு அழகாக நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம். வீட்டுக்கு போனோடனே மறக்காமல் குளிச்சிருங்க, உங்கள் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு போக்குங்க. நன்றி, இன்றைய செய்திகள் இத்துடன் முடிவடைகிறது. நான் உங்கள் ஐயா சாமி மற்றும் தாய் கிழவி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கூட இருக்காது. ஆனால் இந்த வீடியோவை ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா 4 மணி நேரத்துக்கு மேலே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நாங்கள் அப்படின்னா 4-5 பேர் கிடையாது. இந்த வீடியோஸ் எடுக்கும்போது வேணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. மற்றபடி அந்த எடிட்டிங் எல்லாமே நான் மட்டுமே தனியாக பண்ணதுனால கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. நாங்கள் பண்ண இந்த 4 மணி நேரம் ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கணும், கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு 4 செகண்ட் கூட ஆகாது, ஜஸ்ட் லைக்கு ஷேர் பண்ணால் மட்டும் போதும். அதுவே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். நீங்களும் எல்லா வீடியோ மறக்காமல் பார்த்துட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிகேஷ். டாடா பாய் பாய்.